துப்பட்டா அணிந்த பெண் துப்பாக்கி ஏந்தினால் துப்பாக்கிக்கும் அழகு, பெண்ணுக்கும் அழகு. அதிலும் தன் நாட்டிற்காக, தன் சமூகத்திற்காக, தன் உரிமைகளுக்காக என்றால் பெருமையிலும் பெருமை. அப்படி ஒருவர் துப்பாக்கி ஏந்தி மண்ணிற்காக நின்றவர் மந்திரியாகியுள்ளார், மதிக்கத்தக்க மாண்புமிகு அமைச்சர். தெலுங்கானாவை தெறிக்க விடும் சீதாக்கா. சீரிப்பாயும் புலியாக இருந்த சிங்கப்பெண்தான் சீதாக்கா. துப்பாக்கி ஏந்தி நிற்கும் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்து, துப்பாக்கி ஏந்தியிருந்தாலும் சரி, துப்பாக்கி ஏந்தியவர்களுடன் இருந்தாலும் சரி, அது பலவீனமானவர்களுக்காக, அவர்களின் சமூகத்திற்காக, அவர்களின் வாழ்விடத்திற்காக, அவர்கள் உடுத்தும் உடைக்காக என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்தான் இன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படுபவர். இந்த வார்த்தைகளை கூறியிருப்பவர் தற்போது தெலுங்கானாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியுள்ள சீதாக்கா. நக்சலைட்டு பழங்குடியின நலத்துறை அமைச்சர், தெலுங்கானா இரும்பு பெண்மணியின் நெடும் பயணம். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது தன்னை சுற்றியிருக்கும் மக்களுக்காக நடக்க ஆரம்பித்த சீதாக்காவின் கால்கள் இன்று அவரின் 52 வயதில் அமைச்சராக மக்களுக்காக இன்னும் வேகமாக, முன்பை விட வேகமாக பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீயும் எனது தோழனே. காம்ரேட் சே குவேராவின் வார்த்தைகள் அவர் நெஞ்சில் ஆழ பதிந்தன. தன்னுடைய மக்களின் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு எத்தனை இடர் வந்தாலும் அதற்கான பாதையில் தெளிவான சிந்தனையோடு முன்னோக்கி பயணித்தால் நிச்சயம் இலக்கை அடைந்துவிட முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் தெலுங்கானாவின் பழங்குடியினர் நலத்துறையின் புதிய அமைச்சர் சீதாக்கா. சீதாக்கா 1971ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில் வாரங்கல் மாவட்டத்தில் இருக்கும் முழுகு மண்டலத்தில் ஜக்கண்ணாபேட் கிராமத்தில் சம்மக்கா சம்மையா பழங்குடியின தம்பதிக்கு 2வது மகளாக பிறந்தார் அனுஷயா தன்சாரி. கோயா பழங்குடியின இனத்தைச் சேர்ந்தவர் இவர். 1986ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் முழுகு மற்றும் அதை சுற்றியிருக்கும் கிராமங்களை பாதித்த போது இவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து 3 நாட்களாக நன்கொடைகளை சேகரித்து அதை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளித்து உதவினார். அந்த சிறு வயதிலேயே பிறருக்கு உதவுவதில் தான் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்பதை யாரிடமும் சொல்லி காட்டாமல் தன் செயலில் காட்டினார். தன்னுடைய 10ஆம் வகுப்பு வரை முழுகு மண்டலத்தில் அரசு விடுதியில் தங்கி படித்த அனுசயா தன்சாரி தன்னுடைய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டி 1988 சிபிஐ ஜனசக்தி கட்சியில் சேர்ந்து துப்பாக்கி ஏந்தி ஆயுத புரட்சியில் ஈடுபட்டார். தன்னுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக சிறு வயதிலேயே நக்சலைட்டாக தனது பயணத்தை தொடங்கினார் அனுசயா தன்சாரி. தனக்கான களம் இதுவென்று எண்ணி அனுசயா தன்சாரி இதில் இறங்கிய பிறகு சக தோழர்களால் சீதாக்கா என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய ஆயுத குழுவில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக 1997 பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழ் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதிமன்றங்களில் வாதாட முடிவு செய்தார் சீதாக்கா. அதற்காக பாதலா ராம் ரெட்டி சட்டக்கல்லூரியில் MLB பட்டம் பெற்ற சீதாக்கா வாரங்கல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கினார். பின்னர் அதிகாரத்தில் இருந்தால் மக்களுக்கு இன்னும் அதிகமாக நேரடியாக உதவலாம் என்று எண்ணிய சீதாக்கா 2004 தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்து முழுகு தொகுதியில் போட்டியிட்டார். தான் கண்ட முதல் தேர்தலில் தோல்வியடைந்தார். இருப்பினும் மனம் தளராத சீதாக்கா 2009 மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று MLA-வாக முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். பின்னர் ஒருங்கிணைந்த ஆந்திரா 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு 2014 தெலுங்கானாவில் அதே முழுகு தொகுதியில் போட்டியிட்டு தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி தற்போது பாரத ராஷ்டிர சமிதி கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து வெளியேறி காங்கிரஸில் இணைந்த சீதாக்கா 2018 அதே தொகுதியில் போட்டியிட்டு தெலுங்கானா ராஷ்டிர சமிதி வேட்பாளரை தோற்கடித்து மீண்டும் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். அதே ஆண்டில் அகில இந்திய மகிளா காங்கிரஸில் பொது செயலாளராகவும் பொறுப்பேற்று மக்கள் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். கட்சிகள் மாறினாலும் தன் செயல்களால் மக்கள் மனங்களில் இடம்பெற்ற சீதாக்கா தொடர்ந்து தன் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக களமாடினார். தன்னுடைய மக்களின் பசியை தீர்ப்பதில் மிகுந்த கவனம் கொண்டிருந்த சீதாக்கா கொரோனா லாக்டவுன் சமயத்தில் தனது தொகுதியில் தொடர்ந்து 100 நாட்கள்
அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சுமார் 100,000 குடும்பங்களுக்கு வழங்கினார். கொரோனா காலத்தில் சீதாக்காவின் செயல்கள் பெருமளவில் ஊடக கவனம் பெற்ற போது, என்னுடைய மக்களுக்காகவும் என்னுடைய சொந்த திருப்திக்காகவும் எனது கடமையை செய்தேன். இதில் பாரத தெலுங்கானா ராஷ்டிர சமிதியின் எந்த ஆதரவும் இல்லை. நன்கொடையாளர்கள் உதவி செய்யும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களின் ஆதரவால் இதை என்னால் செய்ய முடிந்தது என்று கூறினார். எப்படி நக்சலைட்டாக இருந்தபோது படிப்பின் பக்கம் திரும்பினாரோ, அதே போல எம்எல்ஏவாக மக்களுக்கு பொது சேவை செய்து வந்த போதும் படிப்பதை நிறுத்தவில்லை. உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் டெப்ரவேஷன் ஆஃப் மைக்ரன்ட் ட்ரைபல்ஸ் ஆஃப் எர்ஸ்வைல் ஆந்திர பிரதேஷ் என்ற தலைப்பில் வாரங்கல் மற்றும் கம்மம் மாவட்டத்தில் உள்ள கோட்டி கோயா பழங்குடியினரை பற்றி ஆய்வு மேற்கொண்டார். கடந்த ஆண்டு அதில் முனைவர் பட்டமும் பெற்றார். அப்போது, என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் நக்சலைட்டாக இருப்பேன் என்று நினைத்ததில்லை. நக்சலைட்டாக இருந்தபோது வழக்கறிஞராக இருப்பேன் என நினைத்ததில்லை. வழக்கறிஞராக இருந்தபோது எம்எல்ஏவாக இருப்பேன் என்று நினைத்ததில்லை. எம்எல்ஏவாக இருக்கும்போது PhD படிப்பேன் என நினைத்ததில்லை. இப்போது நீங்கள் என்னை டாக்டர் அனுசியா சீதாக்கா என்று அழைக்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் ட்வீட் செய்திருந்தார் சீதாக்கா. இவரின் செயல்பாடுகள் இவருக்கு மட்டுமல்லாமல் இவர் சார்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இவரின் தொகுதி மக்களிடையே பெருமை சேர்த்தது. அதுவே இவருக்கு இந்த முறையும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை பெற்று தந்தது. இந்த முறை டாக்டர் சீதாக்காவாக முழுகு தொகுதியில் களமிறங்கி மீண்டும் வெற்றியும் கண்டார். ஆனால் இந்த வெற்றி இவரை முன்பை போல ஒரு எம்எல்ஏவாக மட்டும் ஆக்காமல், யாருக்காக அவர் அரசியலுக்குள் நுழைந்தாரோ அவர்களுக்கான அமைச்சராகவும் உருவாக்கியது. ஆம், தெலுங்கானா மாநில பழங்குடியினர் நலத்துறையின் புதிய அமைச்சர் சீதாக்கா தான். ஹைதராபாத்தில் சமீபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அமைச்சராக பதவியேற்றார் சீதாக்கா. அவர் பதவியேற்கும் போது சீதாக்கா என்று அவரின் பெயரை சொன்னதும் எழுந்த ஆர்ப்பரிப்புகள் ஓயவே சில நிமிடங்கள் ஆகின. அந்த ஆர்ப்பரிப்புகள் அனைத்தும் அவர் சார்ந்த பழங்குடியின மக்களின் நெடுங்கால வழிகளை கடந்த சந்தோஷத்தின் ஒரு ஆரம்பம்தான். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது தன்னை சுற்றியிருக்கும் மக்களுக்காக நடக்க ஆரம்பித்த சீதாக்காவின் கால்கள் இன்று அவரின் 52 வயதில் அமைச்சராக மக்களுக்காக இன்னும் வேகமாக, முன்பை விட வேகமாக பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இன்றைக்கு சிவப்பு கம்பளத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் இவரின் பாதங்கள் கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் முட்கள் நிறைந்த கரடு முரடானவை. ஆண் என்ன, பெண் என்ன, எல்லாம் ஓரினம்தான். சிங்கப்பெண் சீதாக்கா நம் அனைவரின் மனசிகரத்தில் நிற்கிறார்.